نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا أن அல்லா ஜல்ல ஷானஹு வதஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்த் ஐனாகிய ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை படைத்தவன், நம்மை அவன் அவதானித்து கொண்டிருக்கிறான். மீண்டும் அவனிடம் நாம் செல்ல வேண்டுமென்ற உறுதியான நம்பிக்கையோடு அவன் இவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை நம்மால் முடியுமானவரை எடுத்து நடப்பதன் மூலமும், இவற்றையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை பயந்து கொள்ள வேண்டுமென்று எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு நிறைய நிஅமத்துகளை அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறார். இதை பற்றி அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது, வஇன் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார். அந்த அளவு நிறைய நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். அவ்வாறு அவனால் நமக்கு வழங்கப்பட்ட சில நிஅமத்துகளை அவன் அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். அவ்வாறு சுட்டி காட்டக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு அய்னைன் வ லிஸானன் வ ஷஃபதைன், அவனுக்கு மனிதனுக்கு நாம் இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா, வ லிஸானன் வ ஷஃபதைன், அவனுக்கு ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் நாம் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இங்கே கண்கள் மிகப்பெரிய நிஅமத்துகள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று உதடுகளும் நாவும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகப்பெரிய நிஅமத்துகள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்றைய இந்த ஹுத்துபா பிரசங்கத்திலே அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகிய நாவை பற்றிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக அற்புதமான ஒரு உறுப்பாக இந்த நாக்கை நம்மளே ஏற்படுத்தி இருக்கிறார். மிக சிறிய ஒரு உறுப்பு அற்புதமான பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாவை பற்றி மாத்திரம் நாம் சிந்தித்தாலேயே அல்லாஹ்வுடைய பல வல்லமைகளை புரிந்து கொள்ள முடியுமான அளவு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக குதிரத்தாக இந்த நாவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இந்த நாக்கை நமக்கு தந்த அல்லாஹு தஆலா இந்த நாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த நாக்கு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நாக்கு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளாக, அல்லாஹுடைய தீனை போதிக்கிற வார்த்தைகளாக,
அடுத்தவர்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல்லுகிற நாக்குகளாக, தீமைகளை தடுக்கின்ற நாக்குகளாக, அதிகமதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நாக்குகளாக நம்முடைய நாக்குகள் நாவுகள் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஷரியத் சட்டங்கள் எல்லாம் என் மீது அதிகரித்தது போன்று இருக்கிறது, எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள், அதை நான் தொடர்ந்து பேணி வர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா யஸாலு லிஸானுக ரத்பம் பிதிக்ரில்லா, உன்னுடைய நாவு அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்றார்கள். உன்னுடைய நாக்கு அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் ஈரமாக இருந்து கொண்டே இருக்கட்டும் என்றார்கள். இப்போ நம்முடைய நாவினால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹுவை திக்ர் செய்வது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையாக விசுவாசித்தவராக இருக்கிறாரோ, உண்மையாக ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள். நாவினால் நாம் செய்ய வேண்டிய வேலை, பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், வஇன்னா லமுஆஹதுன பிமா நதக்கல்லமு பில்சினத்தினா, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்முடைய நாக்குகளால் நாம் பேசக்கூடியவற்றுக்காக வேண்டி நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார்கள். நம்முடைய நாவுகளால் நாம் பேசக்கூடியவைகளுக்கு நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சகிலத்க உம்முகயா முஆத், முஆதே, உன்னுடைய தாய் உன்னை இழந்தவளாகட்டும். அதாவது அன்போடு கண்டிப்பது, அன்போடு கண்டித்து விட்டு சொல்கிறார்கள், ஃபஹல் யகுப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மக்களை நரகத்தில் முகம் குப்புற தள்ளுவது அவர்கள் நாவினால் தேடியதை தவிர வேறு என்ன என்று கேட்டார்கள். மக்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவது அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் தேடியதை தவிர வேறு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரழியல்லாஹு அவர்களிடம் திரும்ப கேட்கிறார்கள். அதாவது நம்முடைய நாவு என்பது, நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள், முள்ளில்லாத ஒரு உறுப்பு, விரும்பியபடி அதை அசைக்கலாம் என்று. இன்றைக்கு உண்மையிலேயே நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கிற போது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. நம் எல்லோருக்கும் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமதானி ஹஃபீஃபதானி அலல் லிஸான் ஸகீலதானி ஃபில் மீசான் ஹபீபதானி இலர் ரஹ்மான். இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு மிகவும் இலகுவானவை. இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, நாவுக்கு மிகவும் இலகுவானவை, ரஹ்மானுக்கு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை. நாளை மறுமையிலே மீசான் என்ற தராசை கதிக்க செய்யக்கூடியவை அந்த இரண்டும் என்ன என்று கேட்டால் நம்முடைய உம்மத்தில் எல்லோருக்குமே தெரியும். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹில் அதீம் என்பது. அதே நேரத்திலே புறம் பேசுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது பல பயங்கரமான எச்சரிக்கைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்பதும் நம்மில் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அல்லாஹு தஆலா புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது, அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதன், உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான் புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது. இரண்டு நபித்தோழர்கள் புறம் பேசி கொண்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் போய்கொண்டிருந்தவர்கள் திடீரென ஓரிடத்திலே நின்றார்கள். அந்த இடத்திலே பல நாட்களுக்கு முன்னால் இறந்து போய் புழு பிடித்து துர்வாடை வீசி கொண்டிருந்த ஒரு ஆடு கிடக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவர்கள் இப்போது புறம் பேசி கொண்டு வந்த அந்த இரண்டு பேரும் எங்கே என்று கூப்பிட்டார்கள். இரண்டு பேரும் பயந்து கொண்டு முன்னால் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டு பேரை பார்த்து சொன்னார்கள், இரண்டு பேரும் இந்த ஆட்டை சாப்பிடுங்கள் என்றார்கள். செத்து போய் புழு பிடித்து துர்வாடை வீசி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டை சாப்பிடுங்கள் என்றதும் அவர்கள் நினைக்கிறார்கள், நமக்கு தானாக செத்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அனுமதிக்கப்படவில்லை, இதை போய் அல்லாஹுடைய தூதர் சாப்பிட சொல்கிறார்களே என்று அல்லாஹுடைய தூதரை ஆச்சரியமாக பார்த்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இரண்டு பேரும் செய்து கொண்டு வந்த வேலை இந்த புழுத்த ஆட்டை சாப்பிடுவதை விட கேவலமானது என்றார்கள். இப்படி புறம் பேசுவது
ஒரு பயங்கரமான பாவம் என்பது நமக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, இன்று காலையிலே எழுந்ததிலிருந்து ஜும்மாவுக்கு வரும் வரைக்கும் நம்மை பற்றி நாம் கொஞ்சம் முஹாசபா செய்தால், யாருடனாவது பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள், சில நேரம் வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் யாருடனும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது, ஆனால் யாருடனாவது பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து புறம் பேசாதவர்கள் யாராவது நாம் இருக்கிறோமா என்று கேட்டால், பெரும்பாலும் ஏதோ ஒரு முறையில் பேசியிருப்போம். புறம் பேசுவது என்பது பெரும்பாவம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் புறம் பேசியிருப்போம். புறம் என்றால் என்ன? திக்ருக அஹாகபிமா யக்ரா, உன்னுடைய சகோதரன் வெறுக்கிறதை அவன் இல்லாத இடத்தில் நீ பேசுவது. உன்னுடைய சகோதரன் கேள்விப்பட்டால் வெறுப்பானே, அப்படியான விஷயத்தை அவன் இல்லாத இடத்தில் நீ பேசுவது புறமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் புறத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். ஆனால் நாம் அதை கடமை போன்று செய்திருப்போம். இன்றைய நாள் அல்லாமல் வேறொரு நாளை நீங்கள் எடுத்து பாருங்கள், நேற்றைய தினத்தை எடுத்து பார்த்தால் எத்தனையோ புறம் பேசியிருப்போம். ஆனால் நாவுக்கு இலகுவான அந்த இரண்டு வார்த்தைகளை நம்மில் எத்தனை பேர் என்று சொன்னோம்? நேற்று நம்மில் எத்தனை பேர் இந்த நாவுக்கு இலகுவான சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்பதை சொன்னோம் என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது, சொல்லியிருக்க மாட்டோம். எல்லோருக்கும் தெரியும் இது நாவுக்கு இலகுவானது, ரஹ்மானுக்கு விருப்பமானது, மீசான் என்ற தராசை கதிக்கச் செய்யக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதை செய்யவில்லை, அது பெரும்பாவம் என்று தெரிகிறது, அதை தவிர்க்க முடியாமல் செய்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாவுகளால் நாம் தேடக்கூடிய இந்த பாவங்களின் பாரதூரத்தையும் அதனுடைய ஆபத்தையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாவை அல்லாஹு தஆலா மிக அற்புதமான உறுப்பாக தந்திருக்கிறான். இந்த நாவு முள்ளில்லாதது என்பதற்காக வேண்டி, எலும்பில்லாதது என்பதற்காக வேண்டி, நினைத்தபடி நினைத்ததையெல்லாம் பேசிக்கொண்டிருக்க இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இந்த நாவினால் இடம்பெறக்கூடிய பல தீமைகளை அல் குர்ஆனும் ஹதீஸும் பட்டியலிடுகிறது. அது மட்டுமல்ல, நாவை இவன் பேணுதலாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். இவன் பேசக்கூடிய ஒவ்வொரு லஃபுதும், லஃபுத் என்று சொன்னால் வேர்ட், ஒவ்வொரு சொல்லும் அவதானிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில தப்சீராசிரியர்கள் சொல்லும் போது ரகீப் அத்தீத் என்ற இரண்டு மலக்குகள் என்று சொல்கிறார்கள். ரகீப் அத்தீத் என்ற இரண்டு மலக்குகள் இருந்து கொண்டு அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லஃப்தையும் ஒவ்வொரு வேர்டையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி அல்லாஹு தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் எதற்காக என்று கேட்டால், நம்முடைய நாவை நாம் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் இன்றைக்கு மிக கேலஸாக, மிக கவனீனமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உறுப்பு இந்த நாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நேரங்கள் சரியான முறையில் திட்டமிடப்படாத காரணத்தினாலும், நேரத்தின் பெருமதிகளை நாம் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் நம்முடைய நாவுகளை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாவுகள் நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தர வேண்டிய உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. திக்ரு செய்வதன் மூலம் உன்னுடைய நாவு ஈரமாகவே இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். திக்ரு செய்வதன் மூலம் என்றால் திக்ருகளிலே மிகப்பெரிய திக்ர் அல் குர்ஆன் ஓதுவது. திக்ருகளிலே மிக உயர்ந்த, மிக சிறந்த திக்ர் அல் குர்ஆன் ஓதுவது. ஒரு முஸ்லிமுடைய வீட்டை பொறுத்தவரையில் அவனுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் எப்போதும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நேரம் மனைவி ஓதுவார், ஒரு நேரம் கணவன் ஓதுவார், ஒரு நேரம் பிள்ளை ஓதும், இன்னும் ஒருவர் ஓதுவார். அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஇன் அஹதும் மினல் முஷ்ரிகீன ஸ்தஜாரக் ஃஅஜிர்ஹு. ஒரு முஷ்ரிக்கில் ஒருவன் உன்னுடைய வீட்டுக்கு வந்து உன்னிடம் புகலிடம் கேட்டார், ஷெல்டர், உன்னிடம் வந்து பாதுகாப்புக்கு இடம் கேட்டால் ஃஅஜிர்ஹு, அவனுக்கு நீ புகலிடம் கொடு. முஷ்ரிக்குகளில் இணை வைக்கக்கூடியவர்களில் ஒருவன் வந்து உன்னுடைய வீட்டிலே வந்து என்னை இவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள், ஆபத்தாக இருக்கிறது, மறைந்து கொள்வதற்கு இடம் தாருங்கள் கேட்டால் நீ இடம் கொடு. எதற்காக இடம் கொடுக்க சொல்கிறான் தெரியுமா? ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், உன்னுடைய வீட்டுக்குள் வந்து அல்லாஹுடைய கலாமை அவன் செவிமடுப்பதற்காக. எப்போது அல்லாஹுடைய கலாமை அவன் செவிமடுக்கலாம்? வந்தவுடன் உட்கார வைத்து அவனை வைத்து கொண்டு சூராவை ஓதச் சொன்னதா இது? குர்ஆனை ஓதச் சொன்னதா? கிடையாது. அவன் வீட்டுக்கு வருவான், அந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் குர்ஆன் ஓதுகிறோம், எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும், எத்தனை பேர்
தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓதுவார்கள். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள், தஜ்வீத் முறைப்படி ஓத தெரிந்தவர்கள் நாளாந்தம் ஒரு ஹிஸ்ப் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய வீட்டிலே குர்ஆன் ஓதக்கூடிய நடைமுறை இருக்கிறதா என்று கேட்டால் எதுவும் கிடையாது. வெள்ளிக்கிழமைகளிலே சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது சம்பந்தமாக சில செய்திகள் வருகின்றன. சில அறிஞர்கள் அதை லைஃப் என்று சொல்கிறார்கள். லைஃப் என்று அறிந்து கொண்டவர்கள் ஓதாமல் இருக்கிறார்கள். சஹீஹ் என்று நினைத்து வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓதினோம்? அது சஹீஹ் என்று லைஃப் என்று தெரியாமல் அது சஹீஹ் தான் என்று அறிந்து வைத்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் ஓதினோம் என்று கேட்டால் நமக்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. எல்லோருமே மிக ஈஸியாக சிம்பிளாக சொல்லக்கூடிய பதில் என்ன? குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, சந்திகளிலே நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது, டீ கடைகளிலே உட்கார்ந்து அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஆஃபீஸுகளிலே வேலை செய்கிற இடங்களிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு மாத்திரம் நமக்கு நேரம் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த குர்ஆன் நம்முடைய நாவுகளால் ஓதப்பட வேண்டிய ஒரு அற்புதமான வேதநூலாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரே அத்தியாயத்தின் நான்கு தடவைகள் சொல்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், குர்ஆனை திக்ர் செய்வதற்கு இலகுவாக ஆக்கியிருக்கிறோம். திக்ர் என்ற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறார்கள், அதிலே ஒன்று ஓதுவதற்கு இலகுவாக்கி இருக்கிறோம். உண்மையிலே அற்புதமான வேதநூல். நாம் பார்க்கிறோம் சில மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய வாய்க்கு வாது வராது, ஐன் வராது, சா வராது, ஜா வராது, இப்படியாக இருந்து 40வது வயதில் 50வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு உட்கார்ந்து 1 மாதம் 2 மாதம் படிக்கிறார்கள். அல்லாஹுடைய உதவியினால் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுகிறார்கள். இது குர்ஆனுடைய ஒரு முஜிசாத்துகளிலே ஒன்று, குர்ஆனுடைய அற்புதங்களிலே ஒன்று. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், யாராக இருந்தாலும் இதை திக்ர் செய்வதற்கு பயன்படுத்தினால் அது இலகுவாக இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் மாசடைந்திருப்பதனால், நம்முடைய உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதனால், ஒரு சினிமாவை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்க நம்மால் முடிகிறது, வீதிகளிலே தொழுதுவிட்டு சந்தியிலே நின்று பல மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு நம்மால் முடிகிறது, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய கலாமை புரட்டினால் தூக்கம் வருகிறது, கொட்டாவி வருகிறது, ஓத முடியாமல் தடுமாறுகிறோம், நேரமில்லை என்ற உணர்வை நம்முடைய உள்ளம் பெறுகிறது என்றால் இது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் நிலையை அப்பட்டமாக எடுத்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுடைய கலாமாகிய திக்ர் நம்முடைய நாவுகளிலே எப்போதும் இருக்க வேண்டும். இருக்கிறதா என்றால் இல்லை. லா யஸாலு லிஸானுக ரத்பம் பிதிக்ரில்லா, அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் உன்னுடைய நா ஈரமாக இருக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். ஈரமாக இருந்து கொண்டே இருக்கட்டும் என்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாவு என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய் சொல்கிறோம், மிக பெரும் பாவங்கள். வமன் அத்லமு மிம்மன் கதப அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகிறவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகிறவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொய் சொல்லுவதா? குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் என்று இருக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொய் சொன்னது கிடையாது என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுக்குமுல் கதிப் ஹதா ஹலால் வ ஹதா ஹராம், உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப், அப்படி உங்களுடைய வாய்க்கு வந்தபடி ஹலால் ஹராம் என்று சொன்னால் அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு மார்க்க சட்டங்கள் பேசுகிறோமே சகோதரர்களே, ஹலால் ஹராம் பேசுகிறோமே, தெளிவான ஆதாரங்களை அறிந்து குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அறிந்து உலமாக்களிடத்திலே அதற்குரிய விளக்கங்களை தெளிவாக பெற்றுக்கொண்டுதான் ஹலால் ஹராம் சொல்கிறோமா? கேள்விப்படுகிறோம், ஏதோ ஒரு சீடியிலே கேட்ட நினைவு இருக்கிறது, ஒரு புத்தகத்திலே பார்த்த ஞாபகம் இருக்கிறது, உடனே நண்பர்களோடு விவாதிக்கிற போது ஹலால் ஹராம் சொல்லுகிறோமா இல்லையா? நிச்சயமாக இது ஹலால் என்பதும் நமக்கு தெரியாது, நிச்சயமாக ஹராம் என்பதும் தெரியாது. அந்த இடத்திலே தன்னை ஒரு தாயியாக காட்டிக்கொள்கிற காரணத்தினால், அந்த இடத்திலே தன்னை ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகராக காட்டுகிற காரணத்தினால்,
அல்லது அந்த இடத்திலே தனக்கு எல்லாம் தெரிந்தவன் என்று காட்டுகிற காரணத்தினால், சில வேளைகளில் எதிர்த்தரப்பு வாதியை வாயடைக்க வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் நம்முடைய வாய்க்கு வந்தபடி ஹலால் ஹராம் சொல்லுகிறோமே. அல்லாஹை பற்றி அச்சம் இருந்தால், அல்லாஹின் மீது இட்டு கட்டுவது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய கொடுமை என்பது தெரிந்திருந்தால் ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் நம்மிடத்திலே வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாமுல் மதீனா, இமாமு தாரில் ஹிஜ்ரா என்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர்கள், ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், முவத்தா மாலிக் என்ற ஹதீஸ் தொகுப்பை இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை இந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் தீனுடைய பிரச்சாரத்தை செய்கிறார்கள், குர்ஆனை ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்கிற செய்தி உலகம் முழுக்க பரவுகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஈராக்கிலே உள்ள சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து, இப்படி மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு இமாம் இருக்கிறாராம், அவரிடம் செல்லுவோம், அவரிடம் போய் நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றுக் கொண்டு வருவோம் என்று சந்தேகங்களை தொகுத்து கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். ஃப்ளைட் கிடையாது, கார் கிடையாது, ஒட்டகத்தில் அல்லது குதிரையிலே கழுதையிலே ஏறி வந்திருப்பார்கள். பகதாதிலிருந்து, ஈராக்கிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்தால் இமாம் அவர்களை சூழ மக்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். விசாரிக்கிறார்கள், இவர்தான் இமாம் என்று தெரிந்ததும் வந்த இளைஞர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அறிமுகப்படுத்திவிட்டு, எங்களிடம் சில கேள்விகள் இருக்கின்றன, அந்த கேள்விகளை கேட்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், தாராளமாக கேளுங்கள் என்று. வந்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை கவனிக்க வேண்டும், இமாம் மாலிக் என்பவர் இந்த நாம் பெயர் குறிப்பிடுகிற நான்கு இமாம்களில் இரண்டாவது இமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 100 ஆண்டுகளுக்கு உள் பிறந்தவர். அந்த இமாம் அவரிடத்திலே வந்து கேள்வி கேட்கும் போது அவர் கேட்கப்பட்ட கேள்விகளில் 1/3க்குத்தான் பதில் சொன்னார்கள். 1/3க்குத்தான் பதில் சொன்னார்கள். 2/3 லா அதிரி, எனக்கு இதற்கு பதில் தெரியாது என்றார்கள். இப்போ இளைஞர்களுடைய இயல்பு என்ன? இமாம் என்று அழைத்து வந்தீர்கள், கேள்வி கேட்டால் தெரியாது என்று சொல்கிறார் என்றுதானே சொல்வார்கள். அப்படித்தான் அங்கிருந்து வந்த இளைஞர்களும் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை அவதானித்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போங்கள், போகிற வழிகளிலெல்லாம் இவரை நம்பி வந்தோம், இவர் பதில் சொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய பாதத்தை, என்னுடைய முதுகை நீங்கள் நரகத்தின் பாலமாக ஆக்க பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல, அதை வைத்து நீங்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக ஆக்கப் போகிறீர்களா என்று கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் பதிலை. மறுமையை நம்பியதனால் வந்த பதில் இது, அல்லாஹின் மீது உள்ள அச்சத்தினால் வந்த பதில் இது. தெரியாத ஒன்றை தனக்கு தெரிந்தது போன்று காட்டிக்கொள்வது, தெரியாத ஒன்று மிக தெளிவாக எனக்கு தெரியும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இதிலே எனக்கு தெளிவான அறிவு இருக்கிறதா இல்லையா என்று. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய மனச்சாட்சியிடத்திலே நீங்கள் கேளுங்கள், இதற்கு எனக்கு பதில் தெரியுமா தெரியாதா என்று. தெரியாது என்றால் மௌனம் காருங்கள், அதிலே அதை நீங்கள் தூக்கி பிடித்து சமுதாயத்திலே ஃபித்னாக்களை உண்டு பண்ணாதீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆனோடு சம்பந்தப்படட்டும், ஹதீஸோடு சம்பந்தப்படட்டும், அகீதாவோடு தொடர்பாக இருக்கட்டும், ஃபிக்ஹோடு தொடர்பாக இருக்கட்டும், அஹ்லாக்கோடு தொடர்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களை தெரியும், நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தரம் தெரியும். என்னுடைய தரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய தரம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நிலை என்ன என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும், உங்களுடைய நிலை என்ன என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எனவே இந்த விஷயத்தில், இந்த தலைப்பில் நான் பேசுவதற்கு, நான் தீர்ப்பு சொல்வதற்கு, அடுத்தவனை வழிகெடுப்பதற்கு, அடுத்தவன் தவறு செய்கிறான் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பாருங்கள். இல்லை என்றால் அல்லாஹின் மீது இட்டு கட்டுகிறீர்கள், அல்லாஹுடைய தூதரின் மீது பொய் சொல்லுகிறீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை விசுவாசியுங்கள். மறுமையிலே நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே போய் நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகம் நிரந்தரமானது என்று நினைக்காதீர்கள், இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழியக்கூடியது. எல்லோரும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அவனுடைய நீதிமன்றத்திலே நிர்வாணமாக நிற்க வேண்டி வரும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொம்பனாக இருந்த ஃபிரௌனும் கடைசி நேரத்தில் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகியது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய நாவுகள் எச்சரிக்கை, நாவுகள் எலும்பு இல்லை என்பதற்காக, முள்ளில்லை என்பதற்காக என்னுடைய நாவு என்ற உரிமையோடு நாம் நாவை பயன்படுத்தக்கூடாது சகோதரர்களே. நம்முடைய நாவினால் நாம் செய்யக்கூடிய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான் அடுத்தவர்களுடைய மானங்கள் விஷயத்தில் கை வைப்பது. டேஸ்டாக இருக்கிறது,
பேஸ்ட். அடுத்தவன் விபச்சாரம் செய்கிறான், அடுத்தவன் திருடுகிறான், அடுத்தவன் பொய் சொல்லுகிறான், அடுத்தவன் முனாஃபிக், அடுத்தவன் அப்படி இப்படி என்று தொழுது விட்டு உட்கார்ந்து பள்ளி வாசலுக்குள்ளும் பள்ளிக்கு வெளியும். ஏன் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வழிகாட்டுகிறோம் வாருங்கள் என்று அழைத்து அந்த வகுப்புகளிலும் அதற்காக வேண்டி உருவாக்கப்பட வேண்டிய இன்டர்நெட்டுகளிலும் அடுத்தவனுடைய மானத்தை பற்றி எழுதுவதும் மானத்தை போக்குவதும் மானத்தை பற்றி பேசுவதும் அதை படிப்பதும் கேட்பதும் டேஸ்டாக இருக்கிறது. ஆனால் விளைவு ஆபத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மானங்களை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு சொல்கிறார்கள், அவர்களுடைய முதலாவது ஹஜ், இறுதி ஹஜ், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இன்ன அம்வாலகும் وأعراضكم ودماءكم حرام عليكم كحرمة يومكم هذا وشهركم هذا ومكانكم هذا. உங்களுடைய மானங்கள், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய பொருளாதாரம், இந்த இடம், இந்த நாள், இந்த மாதம் எப்படி புனிதமோ அப்படி புனிதமானது. எனவே இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய மானம் போக்கப்படும் போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய மானத்தை ஒருவன் போக்குகிறான் என்றால் அதை நீ பார்த்து கொண்டிருக்க கூடாது. அதற்காக நீ போராடு. மன் குத்தில தூன இர்தி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள். மானம் அவ்வளவு புனிதமானது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜ் அழைத்து செல்லும் போது நரகத்தை எட்டி பார்க்கிறார்கள். அதிலே ஒரு கூட்டம் பயங்கரமான முறையில் தங்களுக்கு தாங்களே வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய நகங்கள், செம்பாலான நகங்கள். சாதாரணமாக நகம், நம்முடைய நகம் வளர்ந்திருந்தாலேயே பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும். அந்த மக்களுக்கு செம்பாலான நகங்கள், அந்த நகங்களால் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் அவர்கள் கீறி கிழிக்கிறார்கள். இப்படி கிழிப்பதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது என்ன இது? ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் உன்னுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களை போக்கி திரிந்தவர்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இவர்கள்தான் உன்னுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களை போக்கி திரிந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மறுமையை பற்றி இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால், அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியில் நமக்கு விசுவாசம் இருக்குமாக இருந்தால், தப்பி தவறி நம்மால் ஒருவனுடைய மானம் போக்கப்பட்டிருந்தால் அதற்காக எவ்வளவு வேதனைப்படுவோம். ஆனால் இன்றைக்கு பெருமை பாராட்டுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். மாஇஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் வருகிறார். வந்தவர் நிலை குலைந்து அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். அவர் சொன்னது அல்லாஹுடைய தூதருக்கு புரிந்தது. இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இர்ஜி வதுப் இலல்லாஹ், போய் அல்லாஹ்கிட்ட தௌபா செய் என்றார்கள். அந்த மனிதர் போகிறார். கொஞ்சம் தூரம் போய் திரும்ப வேகமாக வருகிறார். தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், இர்ஜி வதுப் இலல்லாஹ், திரும்பி போய் தௌபா செய் என்றார்கள். திரும்ப போறார். கொஞ்சம் தூரம் போகும்போது திரும்ப வரார். மீண்டும் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், தஹிர்னி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று சொல்கிறார்கள். போகிறார், போய் திரும்ப வருகிறார். நாலாவது தடவை வந்து, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மிம்ம, எதிலிருந்து பரிசுத்தப்படுத்த என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மின ஸினா,
விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், இவருக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார். நன்றா சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அபிஹி ஜுனூன், இவருக்கு பைத்தியமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். இப்போ கேட்டாங்க, இவர் போதை அறிந்திருக்கிறாரா, மதுபானம் அறிந்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி வாயை கொண்டு போய், மூக்கை கொண்டு போய் வாயிடம் வைத்து நுகர்ந்து பார்த்து விட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவர் போதை அருந்தவும் இல்லை என்று. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் ஏற்கனவே திருமணம் முடித்தவர், இவரை கல்லால் எறிந்து கொலை செய்யுங்கள் என்றார்கள். இவரை கல்லால் எறிந்து கொலை செய்யுங்கள் என்றார்கள். முதலாவது கல்லறிந்து தண்டனை நிறைவேற்றப்படுவது இவரில் தான். எனவே சஹாபாக்கள் எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் இவரை பள்ளிக்கு வெளியே கொண்டு வந்து கல்லால் எறிகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் கல்லால் எறியும் போது ஒரு கல்லை இரண்டு கல்லை தாங்க முடியும், அதற்கு பிறகு முடியாது. ஓடுகிறார் நபித்தோழர் மாயிஸ் ரதியல்லாஹு அன்ஹு. ஓட ஓட பின்னால் சென்று எறிகிறார்கள். அவர் வேகமாக ஓடுகிறார். ஒரு நபித்தோழர் அவரை மடக்கி பிடித்து விடுகிறார். அவர் பிடித்துக் கொள்ள மற்றவர்கள் எறிந்து அவரை கொலை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதை முறையிடும் போது அந்த பிடித்து கொடுத்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவர் வேகமாக ஓடினார் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவரை நீங்கள் ஓட விட்டிருக்கலாம் அல்லவா என்றார்கள். அல்லாஹு அவரை நீங்கள் ஓட விட்டிருக்கலாம் அல்லவா, கல்லறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் அவர் வேகமாக ஓடினார் என்று சொல்லும் போது நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா என்றார்கள். நான் தான் அவரை மடக்கி பிடித்து கொடுத்தேன் என்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்திருக்க கூடாதா என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ரஹமத்துல்லில் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தீன். சகோதரர்களே, உன்னுடைய ஆடையினால் நீ அவரை மறைத்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். இன்றைக்கு அடுத்தவன் விபச்சாரி என்று சொல்வதும் அடுத்தவனை மானபங்கப்படுத்துவதும் ஒரு டேஸ்டான ருசியான விஷயமாக ஆக்கப்பட்டு இதுதான் தீன் என்று இந்த சமுதாயத்திலே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இது எப்படி சகோதரர்களே? இந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய தீனாக முடியும்? நிச்சயமாக இது வழிகேடு சகோதரர்களே. இப்படியான வழிகேட்டிலிருந்து ஆபத்திலிருந்து உங்களுடைய நாவுகளை என்னுடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஷைத்தான் நம்மோடு விளையாடுகிறான். குறிப்பாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை மிக தெளிவாக அந்த சஹாபாக்களுக்கு போதிக்கிறார்கள். தூய்மையான கொள்கையை அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கொள்கையிலே இஸ்திகாமத்துள்ள மக்களாக அவர்களை மாற்றுகிறார்கள். மாற்றிவிட்டுத்தான் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய பணி முடிகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த பணி முடிகிற தருவாயில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறார். ஹஜ்ஜுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மினாவிலும் முஸ்தலிஃபாவிலும் அரஃபாத்திலும் என்று பல முக்கியமான உபதேசங்களை சொல்கிறார்கள். அதிலே அரஃபாவிலே வைத்து அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, இன்ன ஷைத்தான கத் யஸ் அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் உங்களை ஷைத்தான், அதாவது தொழுகையாளிகளை வழிகெடுக்கலாம் என்கிற விஷயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டான். நீங்கள் தௌஹீத்வாதிகள், கொள்கையை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், இனி உங்களிடம் ஷிர்க்கை கொண்டு வர முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். உங்களை கொள்கையிலே மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டான். அதிலே அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். வலாக்கிம் பித்த ஹரீஷி பைனக்கும், உங்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டையை ஏற்படுத்தி உங்களை வழிகெடுக்கலாம் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் என்றார்கள். அதே போன்று சொன்னார்கள், லா தர்ஜிஊ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதுகும் ரிகாப பஅத்,
எனக்கு பிறகு நீங்கள் ஒருவர் ஒருவருடைய கழுத்தை வெட்டி காபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்தது நம்முடைய இந்த சமுதாயத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கொள்கைகள் முரண்படலாம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், என்னுடைய கருத்து தான் சரி என்பதை நிரூபிக்கலாம். இது சுன்னத்துல்லாஹி ஃபில் கவுன், அல்லாஹ்வுடைய சுன்னத் இது இந்த பிரபஞ்சத்திலே. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? என்னுடைய கருத்து பிழை, நான் சொல்லக்கூடிய கொள்கை பிழை என்பதை சொல்வதை விட்டுவிட்டு என்னை பற்றி பேசுகிற நிலையை பார்க்கிறீர்கள். என்னுடைய குறைகளை தேடி துருவுகிற நிலையை பார்க்கிறீர்கள். சுன்னாவை நிலைநாட்டுகிறோம் என்கிற பேரில் இது நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனின் குறையை மறையுங்கள், உங்களுடைய சகோதரனின் குறையை நீங்கள் மறையுங்கள், சுன்னா நிரலாட்டுங்கள், பெருநாள் கொண்டாடுங்கள், பிறை பாருங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி எல்லாம் செய்கிறோமே. அதே ரசூல் தான் சொல்கிறார், உன்னுடைய சகோதரனின் குறையை நீ மறைப்பாயாக. ஏன் பிறை பார்ப்பது சுன்னாவாக தெரிகிற நமக்கு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிதானமாக அல்லாஹுக்கு பயந்து யோசியுங்கள். பிறை பார்ப்பது சுன்னாவாக தெரிகிற நமக்கு உன்னுடைய சகோதரனின் குறையை மறை என்று சொன்ன இந்த ஹதீஸ் சுன்னாவாக தெரியவில்லை. அது மாத்திரம் சுன்னா, இது சுன்னா இல்லை என்று சொல்ல போகிறோமா? அது மாத்திரம் ஹதீஸ், இது ஹதீஸ் இல்லை என்று சொல்ல போகிறோமா? இது அதை விட பலமான ஹதீஸ். விரலாட்டுங்கள் என்று சொன்ன ஹதீஸை விட பலமான ஹதீஸ் குறைகளை மறையுங்கள் என்பது. அது மட்டுமல்ல, பிதுஅத்துக்கள் செய்யாதீர்கள் என்பதற்காக வேண்டி நாம் பிதுஅத்துக்கள் உள்ள பள்ளிகளுக்கு கூட செல்லாமல் இருக்கிறோம். அந்த இமாமங்களை சில நேரங்களில் ஒதுக்குகிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் பிதுஅத் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் என்பதற்காக. ஏன் பிதுஅத் செய்யாதீர்கள் என்றால், குல்ல பிதுஅத்தின் தலாலா, எல்லா பிதுஅத்துக்களும் வழிகேடு, வழிகேடுகள் எல்லாம் உன்னை நரகத்திற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் என்று சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தத்தபியு அன் அவ்ரத, அதாவது உன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறையை நீ தேடாதே, உன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறையை நீ தேடி திரியாதே, பிதுஅத் செய்யாதே என்று சொன்ன அதே நாவினால் தான் இதையும் சொன்னார்கள், உன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறையை நீ தேடாதே. வமன் தத்தபா அவ்ரத அகீஹி தத்தபா அல்லாஹு அவ்ரதஹு, யார் ஒருவர் ஒரு முஸ்லிமின் குறையை தேட ஆரம்பிக்கிறாரோ, யார் ஒருவர் ஒரு முஸ்லிமின் குறையை தேட ஆரம்பிக்கிறாரோ, அவருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிப்பான். அவருடைய உள்வீட்டில் வைத்து அவரை இழிவுபடுத்துகிறவரை, அவரை அவமானப்படுத்துகிறவரை அல்லாஹ் தேட ஆரம்பிப்பான். இதுவும் ஹதீஸ் தானே? இது ஹதீஸ் இல்லையா? இது ஹதீஸ் இல்லை என்று மறுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. மிக சஹீஹான ஹதீஸ். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை எல்லாம் ஷைத்தான் நம்முடைய கண்களுக்கு மறைக்கிறான். நம்மை கொள்கை புரிந்து கொண்டோம், தர்காவுக்கு போக மாட்டோம், உயிர் போனாலும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டோம், தெளிவான சிறுக்குகளை செய்ய மாட்டோம். இது ஷைத்தானுக்கு தெரியும். எனவே இவ்வாறான ஹதீஸ்களை நம்முடைய கண்களுக்கு மறைத்து நம்முடைய நாவுகளால் மிகப்பெரும் பாவங்களை செய்து நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்கு ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவு சின்ன ஒரு உறுப்பு, மிக சிறிய ஒரு உறுப்பு, ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத் வெளிப்படுகிற ஒரு உறுப்பு. இந்த நாவின் மூலம் மனிதன் சொர்க்கம் செல்வான் அல்லது நரகம் செல்வான். அதிகமாக மக்கள் நரகத்தில் போடப்படுவது இந்த நாவினால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் ஆசையும் கவலையும் இருக்க வேண்டும். என்னை பற்றிய கவலையை விடுங்கள், நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்கள். ஒவ்வொருவரும் அடுத்தவரை பற்றி யோசிக்காமல் தங்களை பற்றி கவலைப்படுங்கள். நாம் எல்லோருக்கும் மௌத் இருக்கிறது, எந்த நேரமும் மௌத் வரலாம். கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்கள் நாம், மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்பதை ஈமான் கொண்டவர்கள் நாம், அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்பதை நம்பியவர்கள் நாம். எனவே நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும். மஹ்ஷரிலே அல்லாஹுடைய நிழலை, அர்ஷின் கீழ் நிழலை பெற வேண்டும். சிராத் என்ற அந்த பாலத்தை கடக்க வேண்டும். இதை உறுதியாக நாம் எல்லோரும் நம்பி அதற்கு ஏற்ற முறையில் நம்முடைய நாவுகளையும்
நம்முடைய ஏனைய உறுப்புகளையும் நாம் பயன்படுத்தி வெற்றியடைய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஜாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை உட்கார வைத்து ஃபித்னாக்களை பற்றி அடிக்கடி எச்சரிக்கை செய்வார்கள். ஃபித்னா ஆபத்தானது. இப்படி அவர்கள் ஃபித்னாவை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், வெற்றி என்ன, எதிலே வெற்றி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக் வப்கி அலா ஹதீஅதிக் வல் யஸ்அக பைதுக். உன்னுடைய நாவை பேணிக்கொள். ஃபித்னாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் பேசிக்கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிகளை கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய நாவை பேணிக்கொள், உன்னுடைய தவறுக்காக நீ அழு. வப்கி அலா ஹதீஅதிக், உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய தவறுக்காக அழு. வல் யஸ்அக பைதுக், உன்னுடைய வீடு உனக்கு விரிவானதாக மாறட்டும் என்றார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் வருகிறது. அன்புள்ள சகோதரர்களை, ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபித்னாக்களிலும் மிகப்பெரிய ஃபித்னா மார்க்கத்தின் பெயரால் உண்டாகிற ஃபித்னா. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நான் பார்க்கிற மிகப்பெரிய ஃபித்னா என்னவென்றால், எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை பற்றி கவலை இல்லை, எனக்கு உங்களை பற்றி கவலை, உங்களுக்கு அடுத்தவரை பற்றி கவலை. இதுதான் ஆகப்பெரிய ஃபித்னா. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் அவர்களை பற்றி கவலைப்பட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தவர், அவரை பற்றி கவலைப்பட்டார். சுவர்க்கத்தை மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற சிறப்பை பெற்ற ஹம்தலா ரழியல்லாஹு அன்ஹு தன்னை பற்றி கவலைப்பட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நாஃபக ஹம்தலா, ஹம்தலா முனாஃபிக்காகி விட்டேன் என்று அவருக்கு அவர் தீர்ப்பு சொல்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டிலே வேலைக்காரன் சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்த நேரத்தில் தேம்பி தேம்பி அழுதார். மறுமை இன்பம் எனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று அதற்கு கவலைப்பட்டார். ஹலாலான ஒன்று, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்யும் போது அதற்காக அவர், எனக்கு காலடியில் சாப்பாடு வருகிறது, எனவே எனக்கு சுவர்க்கத்தில் சாப்பாடு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அதை நினைத்து அழுதார். இதெல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வரவே மாட்டான் என்றார்கள். உமர், அபூபக்கர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் மூன்று பேரும் அல்லாஹுடைய தூதரோடு உஹது மலையிலே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் உஹது மலை ஆடியது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பாதத்தினால் மலைக்கு உதைத்து சொன்னார்கள், உஸ் புத்தியா உஹத், உஹதே அமைதி அடை, ஆடாதே. இன்ன அலைக நபியும் வ சித்தீக்கும் வ ஷஹீதான், உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் இரண்டு ஷஹீதுகளும் நிற்கிறார்கள் என்றார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரில் ஒருவராக நாம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகிறோம். இந்த உமர் பின் அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதும் நபிகள் நாயகத்தின் ரகசிய தோழர் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்று, ஹுதைஃபாவே, ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன், செய்ய முடியுமா என்று கேட்கிறார். ஹுதைஃபா சொல்கிறார்கள், உங்களுக்கு இல்லாத உதவியா கேளுங்கள் என்று. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபாவே, உன்னிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பெயரையெல்லாம் தந்திருப்பதாக கேள்விப்படுகிறேன், அந்த பட்டியலை, அந்த லிஸ்டை கொஞ்சம் காட்டு என்றார்கள். இங்குள்ள சகோதரர்களே, யார் யார் முனாஃபிக் என்று பார்த்து நோட்டீஸ் அடிப்பதற்காகவா, காபாவிலே தொங்க விடுவதற்காகவா, மதீனாவிலே டிக்ளேர் பண்ணுவதற்காகவா என்றால் இல்லை. ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, அல்லாஹுடைய தூதர் அமானிதமாக தந்ததை நான் எப்படி காட்ட முடியும் என்று கேட்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் இந்த அமானிதத்தை என்னால் மீற முடியாது என்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கெஞ்சுகிறார், அப்படியாக இருந்தால்
ஹுதைஃபாவே அப்படியாக இருந்தால் அந்த லிஸ்டில், அந்த பட்டியலில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றார். அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு நிலை, ஒரு சின்ன சந்தர்ப்பம் நமக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நிலை என்ன என்று கொஞ்சம் முன்சஃபிலே தொழுதால், நான் சுவர்க்கவாசி, எல்லோரும் மற்றவன் எல்லாம் நரகவாசி. நான் ஒரு ஹராமிலிருந்து விடுபட்டால், நான் மாத்திரம்தான் சுவர்க்கவாசி, மற்றவர்கள் எல்லோரும் நரகவாசிகள். நான் கொஞ்சம் சுண்ணாக்களை ஹயாத்தாக்க ஆரம்பித்து விட்டால், மற்றவன் எல்லாம் வழிகேடன். இப்படித்தானே நம்முடைய நிலை இருக்கிறது. நம்மை நினைத்து நாம் அழுதிருக்கிறோமா? நான் தொழுகையிலே பலவீனமாக இருக்கிறேன், நான் என்னுடைய மனைவியுடைய விஷயத்திலே பலவீனமாக இருக்கிறேன், என்னுடைய பெற்றோருடைய விஷயத்திலே நான் பாவம் செய்கிறேன், என்னுடைய அண்டை விட்டார் விஷயத்தில் நான் இப்படி நடக்கிறேன், சுண்ணத்தான வணக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க முடியாமல் இருக்கிறது, இதுவரை ஒரு சுண்ணத்தான நோன்பும் நான் நோற்றதில்லை, நபிலான வணக்கங்களை நான் தொழ முடியாமல் இருக்கிறேன், தஹஜ்ஜத் தொழுகையிலே அவர்களுடைய விழாக்கள் புரளும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுந்த அனுபவமே கிடையாது என்றெல்லாம் என்னை நான் நினைத்து கவலைப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் முறையிட்ட நிலைகள் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்த்தால் நம்முடைய நிலைமைகள் புரியும். சகோதரர்களே, ஹொத்துபாவுக்கு போனால் அங்குள்ளவர்கள் வருவார்கள், சகோ இளைஞர்கள் பெரியவர்கள் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், மௌலவி ஷேக் எங்களுடைய ஊரில் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், இதை பற்றி பேசுங்கள். யாரும் வந்து என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, குர்ஆன் வசனம் மோதப்பட்டால் எனக்கு அழுகை வருவதில்லை, மக்பராவுக்கு மையவாடிக்கு சென்று வருகிறேன், எந்த பயமும் இல்லை, அல்லாஹ் என்றால் நடுக்கம் வருவதில்லை, குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் வருவதில்லை, பெருமை வருகிறது, பொறாமை வருகிறது, வட்டியிலிருந்து விடுபட முடியாமல் தடுமாறுகிறேன், எனக்கு ஏதாவது நசிகத் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறவர்களை மிக 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 அரிதாகவே காண முடிகிறது. மற்றவன் அடுத்தவன் என்று அவனை ஏசுவதும், இவனை திட்டுவதும், அவனை நரகத்திற்கு அனுப்புவதும், அவனுக்கு தீர்ப்பு வழங்குவதும் என்பதே நம்முடைய நிலையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்தில் வபுக்கி அலா ஹதீஅதிக், உன்னுடைய தவறுக்காக அழு. மூன்றாவது சொன்னார்கள், காலத்தில் சந்திகளில் கூடி நின்று பேசுகிறவர்களோடு சேராதே, டீ கடையில் உட்கார்ந்து பேசுகிறவரோடு உட்காராதே, பள்ளி வாசலுக்குள் உட்கார்ந்து அவனையும் இவனையும் பற்றி பேசுகிறவனை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எழுந்து சென்று விடு, வீட்டுக்குள்ளே போ, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும், கூடுதலாக வீட்டில் இருந்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படியான ஒரு காலத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. எனவே குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்று ஏமாறாமல் குர்ஆன் ஹதீஸை பூரணமாக நாம் புரிந்து கொண்டு நம்மை நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.